அனைவருக்கும் இன்னொரு பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யோகா அப்படின்றத பார்க்க போகிறோம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னாக்கா, ஒரு 44 டைப் கலந்தது தான். ஸோ 40 டைப்ஸ் என்னென்ன, இந்த 40 டைப்ஸும் வந்து ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், முதலாவது மேஜர் ஸ்ட்ரீம் ஆஃப் யோகா அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த மேஜர் ஸ்ட்ரீம் ஆஃப் யோகாவில் இந்த டைப்ஸ் ஆஃப் யோகாவும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இது அனைத்தும் சேர்ந்து தான் ஒரு யோகியாக நீங்கள், இது அனைத்தையும் நீங்கள் சரி செய்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு யோகியாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதில் அந்த அந்த டைப்ஸ் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன யோகா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், இது என்ன ஸ்ட்ரீம் ஆஃப் யோகாவில் இன்க்ளூடு. இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் யோகா கூட இந்த இன்க்ளூட் ஆகி வரும். அபாவ யோகா, அத்யமாத யோகா, அக்னி யோகா, அஷ்டாங்க யோகா, அஷ்பிரத யோகா, புத்தி யோகா, தானிய யோகா, கஸ்த யோகா, குரு யோகா, ஹத்த யோகா, இரண்ய கர்ப்பாய யோகா, ஜப யோகா, கௌல யோகா, கிரிய யோகா, குண்டலி யோகா, லம்பிக யோகா, லய யோகா, மக யோகா, மந்திர யோகா, நத யோகா, பஞ்சாஸ்தாங்க யோகா, பசுபத யோகா, பதஞ்சலி யோகா, பூர்ண யோகா, சமாதி யோகா, சம்யுக்த யோகா, சந்நியாச யோகா, சம்புத்த யோகா, சம்ரவ்ய யோகா, சப்தாங்க யோகா, சதந்த யோகா, சித்த யோகா, ஸ்பிரஷ யோகா, தந்திர யோகா, த்ராக யோகா, யந்திர யோகா, மந்திர யோகா. ஸோ திஸ் ஆர் த டைப்ஸ், திஸ் ஆர் த 41 டைப்ஸ் ஆஃப் யோகா. ஸோ இந்த யோகாக்களை, இந்த யோகங்களை நீங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடியதை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, இது அனைத்தையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ இது வந்து உங்களுடைய யோகி ஆகணும் அப்படின்னா, யோகிக்கான ஒரு பாத், யோகிக்காக நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கான வே, பாதையை வழிவாங்க. உதாரணத்துக்கு மந்திர யோகம் என்றால் என்ன, இப்போது நம்ம சொன்னது மந்திரம் என்றால் என்ன சொல்லியிருக்கோம். இந்த மந்திர யோகத்தில் வாட் இஸ் மந்திர யோகா அப்படின்னா, சவுண்ட் இஸ் கால்டு மந்திர யோகா. சவுண்டு வந்து நம்ம ப்ரொனோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மந்திரம் ஓம் க்ரீம் ஐம் லைம் அப்படின்னு ஒரு மந்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஸோ மந்திரத்தில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்ம அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம அந்த சவுண்டு வந்து நம்மளை அந்த யோகிக்கான ஒரு வே, ஒரு பாத். இப்போ கோயிலில் மணி அடிக்கிறாங்க அப்படின்னா, எதுக்கு மணி அடிக்கிறாங்க, அந்த ஓசையினால் ஒரு பக்தியை ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியை கொடுக்கக்கூடிய அந்த வழியை, அந்த பக்தி உருவாகிறதுக்கான ஒரு பாதையை வழிவகை செய்கிறதுக்கு இத்தனை வகையான டைப்ஸ், இத்தனை வகையான வழிகள் இருக்குது அப்படின்றாங்க. இத்தனை வகையான வழிகளை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இறையை, அதாவது உடலுடன் மனம் ஒன்றுபடுறதுக்கு, மனதோடு இறை ஆன்மா ஒன்றுபட வேண்டும், ஆன்மாவோடு இறை ஒன்றுபடுறதுக்கு இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யோகா, திஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் யோகா. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். நன்றி.